மற்ற கட்சிகள் மாநாடு நடத்துறத விட இவர் சிறப்பா நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தானே மக்கள் இருக்காங்க. எனக்கு ஒன்றும் டிஸ்கஸ் ஆச்சு, பாடல்கள் ஆடல் பாடல் டான்ஸ் எதுனா நடக்குமா, மற்ற சிறப்பானா வேற என்ன. இதுக்கடுத்த ஒரு வரலாறு பதிக்கலாம். திரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் கட்டி பிடிக்கிறது தான் உனக்கு வரலாறு, வேற என்ன வரலாறு உனக்கு இல்லை. அடிக்கல் நாட்டு இவனுக்கு மேல அப்பனா இருக்கான். நேற்று ஒருத்தன் இறந்துட்டோம் அழுகுறான், பொம்பளை அழுகுற மாதிரி. அதை விட்டு ஏதோ விஜய் மட்டும்தான் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் வந்து மாநாடே நடத்துகிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி வேறு யாரும் மாநாடே நடத்தாத மாதிரி தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உங்களுக்கு பண்ணுற ஊடகங்களும் பெரிய பூஸ்ட் பண்ணுறீங்க ஏன் அப்படின்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. சினிமாவில் யாரோ திரைக்கதை எழுதுவான், யாரோ கதை எழுதுவான், யாரோ டைரக்ட் பண்ணுவான், யாரோ உழைப்பாங்க, அதில் வந்து நீ தான் எல்லான்ற மாதிரி வந்துடும். இது நிஜ வாழ்க்கை அரசியல், மக்களோட மக்களாக இருந்து போராடக்கூடிய ஒரு களம் அரசியல். இந்த களத்திலே நீ அங்கே நடித்த மாதிரி இங்கே நடிக்கிறேன்னு சொன்னால் டோட்டல் ஜீரோ தான். ஜகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர். வணக்கம் சார். வணக்கம். 27ஆம் தேதி தவேக கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. ஸோ பல ஏற்பாடுகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க, எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தவேக என்ன ஏற்பாடு பண்றாங்க, மக்கள் வர்றதுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல ஆம்புலன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, என்ன நடத்த போறாங்க? மாநாடு இல்ல, மாநாடு இவன் மட்டும்தான் நடத்துறானா? அவருடைய முதல் மாநாடு இல்ல, இது அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா மாநாடு வைப்பாங்க. 5 விசா அரசியல் பண்ணுறவங்க முதல் கொண்டு முழு அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சின்னு துவக்கும்போது அவங்க சார்பாக மாநாடு வைப்பாங்க. அது மாநாடுன்னு பேர் போட்டு ஒரு 100 பேர் வச்சு கூட மாநாடுன்னு போடுவாங்க. இது அதுதான் வந்து யதார்த்தம். அதை விட்டுட்டு ஏதோ விஜய் மட்டும்தான் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் வந்து மாநாடே நடத்துகிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி வேறு யாரும் மாநாடே நடத்தாத மாதிரி தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உங்களை பண்ணுற ஊடகங்களும் பெரிய பூஸ்ட் பண்ணுறீங்க ஏன் அப்படின்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ மாநாடு நடத்துறாரு, ஒரு மாநாடு நடத்துறாருன்னா ஒரு இடத்த வந்து குண்டும் குழியுமா இருக்கும், விவசாய நிலம் குண்டும் குழியுமா இருக்கும், அதை சரிப்படுத்துவாங்க. புல்டோசரை கொண்டு வந்தாங்க, பள்ளமா இடத்துல மண்ணை கொட்டினாங்க, மேடா இருந்ததை சரிப்படுத்தினாங்க, கொடி பலூன்ல வந்து விஜய் படம் போட்டு பறக்க விட்டுருக்காங்க. இது ஒவ்வொரு தகவல்களும் மக்களுக்கு கொடுத்து இதனால என்ன நன்மைன்ற நான் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இதனால என்ன நன்மை உங்களுக்கு? இல்ல, மற்ற கட்சிகள் மாநாடு நடத்துறத விட இவர் சிறப்பா நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தானே மக்கள் இருக்காங்க. இல்ல, சிறப்பான எனக்கு புரியலையே, மற்ற கட்சிகளோட இவர் எப்படி சிறப்பா என்ன பண்ணுவாரு எனக்கு ஒன்றும் புரியல. டிஸ்கஸ் ஆச்சு, பாடல்கள் ஆடல் பாடல் டான்ஸ் எதுனா நடக்குமாங்க, மற்ற சிறப்பானா வேற என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையடா நீங்க சொல்றது. மற்ற வித்தியாசம்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் நடத்த மாதிரி நடத்தப்படுறாப்புல. ஏற்கனவே எழுதி கொடுத்துருப்பாங்க, யாருன்னா இப்படி பேசுங்க, அதாவது திமுக வந்து ஆரம்ப காலத்தில் இப்படி பேசியிருக்கு, அதிமுக ஆரம்ப காலத்தில் இப்படி பேசியிருக்கு, காங்கிரஸுடைய ஆரம்ப காலத்தில் இப்படி நடந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி இருந்திருக்கு, அதுலேருந்து ஒரு 5 விசா, இதுலேருந்து 5 விசா, இதுலேருந்து ஒரு 10 விசா, இப்படி எல்லாம் எழுத்து உனக்கு ஒரு கொள்கைன்னு சொல்லி எழுதி உன் கையில் கொடுப்பாங்க. நீ கண்ணாடிக்கு முன்னாடி நின்று திரும்ப திரும்ப பேசி 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 ரேசல் பண்ணி அதை 4 பேர் 5 பேர் டைரக்டர்கள் உட்காந்து கரெக்டுங்க இந்த இடத்துல இப்படி பேசுங்க, இந்த இடத்துல இப்படி பேசுங்கன்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே வந்து மாநாட்டில் நீ பேச போகிற. இதை தவிர உன்னுடைய நீ சொந்தமாக வந்து யதார்த்தமான ஒரு பேச்சை அங்கே வெளிப்படுத்த போகிறதே இல்லை. புரியுதுங்களா? மற்ற தலைவர்கள்லாம் இப்போ சிம்மனே எடுத்துங்க, 3 மணி நேரம் என்னாலும் மூச்சை பிடிச்சி பேசுகிறாரு, அந்த மாதிரி பேச சொல்லுங்கள். ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு வந்து தான் பேசுவாங்க இவர் பேச போகிறப்பல. அதுக்கு ஏன் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுறீங்க? கொடி, அதாவது எல்இடி லைட்டில் வந்து கொடி இது பண்ணியிருக்கு, இன்னொருத்த ஒரு டிவி சொல்கிறாங்க நீங்கள், அதாவது 5 வருஷம் அந்த கொடி வந்து பறக்க 5 வருஷம் தொடர்ந்து பறந்துட்டு இருக்குமா? ஏன்டா காற்று வர வரையிலும் பறந்துட்டு தான்டா இருக்கும். எந்த கொடியுமே நீங்கள் ரோட்டில் கட்டினீங்கன்னா பறந்துட்டு தான் இருக்கும். காக்கா வந்து மேலே உட்காந்து அது எச்சத்தை போட்டு அது அந்த கொடி ஃபுல்லாக ரொம்பிச்சு அதை அதுக்கப்புறம் கழட்டி வேற கொடி மாறணும். ஏன்னா 5 வருஷம் கொடி வந்து விஜய் கொடி 5 வருஷம் பறக்கும், மற்ற கொடியெல்லாம் 5 நாள் தான் பறக்குமா?
என்னையா இது ஒண்ணுமே புரியல. இது ஊடகங்கள் ஏன் இப்படி பில்டப் பண்றாங்க? காசு வாங்கிட்டு புதிய தலைமுறையில் இன்னைக்கு செய்தி பாருங்க, 5 வருஷம் இந்த கொடி தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்குமா? காற்று வந்தால் பறக்க தானே செய்யும், காற்று இல்லைன்னா பறத்துக்கு தான் போகும். இல்லை கொடியே வந்து காற்று அதுவே வந்து ஒரு செயற்கையில் உருவாக்கியிருக்காங்களா? எப்பவுமே பறந்துட்டு இருக்காம புரியலையே. இப்படி ஒரு பில்டப் இதில் என்ன சொல்கிறாங்க, காமராஜர், பெரியார், டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்தின் நடுப்புற இவர் புகைப்படம், அவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு, இவருக்கு என்ன இருக்கு? இதுக்கடுத்த ஒரு வரலாறு பதிக்கலாம். திரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் கட்டி பிடிக்கிறது தான் உனக்கு வரலாறு இருக்கு, வேற என்ன வரலாறு உனக்கு? இல்லை, இருந்த முதலமைச்சர் எல்லாருமே சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்காங்க, இவரும் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் வரலாறு பதிக்கலாம்ல? நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும்போது அவங்க தலைவர்களுடைய படங்களை தனியாக வச்சு உன் படத்தை பெருசப்பட்ட பலூன் விட்டு வச்சிருக்கேன் டிவியில் காட்டுறாங்களே, அந்தமாரி பலூன் இல்லை, எதுனா விட்டுக்கோ எதுனா வச்சுக்கோ, அது வேறு விஷயம். அந்த தலைவர்கள் மாரி இவரும் இவன் வீட்டுக்கு இவனை நாடி வரக்கூடிய ரசிகர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட டம்ளரில் வச்சுட்டுருந்தாங்க, அந்தளவு நீ மோசமாக நீ நடந்துக்கிறவன். அப்போ அங்கே வந்து ஏதோ பெரிய தலைவர்கள் மாரி உன்னை இமேஜ் பண்ணிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த தலைவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? இன்றைக்கி கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 4 சக்கர வாகனம் கூட, காரு கூட பார்த்தீங்க சொன்னால் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பல கோடிகள் மதிப்பிலான ஒரு கார், சொகுசு கார். அதுபோல் கார்கள் தான் அந்த தலைவர்கள்லாம் உலா வந்தாங்களா? மக்களோட மக்களாக வாழ்ந்தாங்க. நீ வந்து பவுன்சர்கள் பாதுகாப்பு இல்லாமல் வெளியே வரதில்லை, உண்மையா இல்லையா? எல்லாரும் எல்லா கட்சியில இருக்கவங்களும் அப்படிதானே சார் இருக்காங்க? எந்த கட்சியில விஜய் மட்டும் பர்டிகுலரா டார்கெட் பண்ணி இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு? நான் என்ன சொல்றேன், இப்ப முதல்வர் இருக்கா, திமுக இருக்கா? திமுக எனக்கு பிடிக்காது, திமுக இதுதான் பேசுறோம். இப்போ ஸ்டாலின் வந்து கட்சி தொண்டர்கள் பாதுகாப்புல போறாரு, பவுன்சர் பாதுகாப்புல போறாரு சொல்லுங்க. பவுன்சர்களும் இருப்பாங்க, தொண்டர்களும் இருப்பாங்க. தொண்டர்கள் பாதுகாப்புல தான் போவாங்க, தொண்டர்களுக்கு சீருடைய உடனே கொடுப்பாங்க, சீருடை கொடுத்து போடுவாங்க. நீ எங்க போனாலும் 50-100 பவுன்சர் உன்னை வச்சுக்கிட்டு போற. நீ அவருடைய பர்சனல் பவுன்சரா கூட இருக்கலாம், அவருடைய பர்சனல் பவுன்சர் தான் அது எல்லாமே. நீ என்ன விஜய் கட்சியா? இல்ல, விஜய் கட்சியில இல்ல சார். விஜய் ரசிகரா? இல்ல இல்ல. இல்ல, விஜய் ரசிகர் மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. இல்ல, விஜய் விஜய் மக்கள் கிட்ட இருந்து இருக்க கேள்வி தானே இதெல்லாம். இல்ல, விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து மூளையை வந்து பீரோல கழட்டி வச்சுட்டு வந்து வெளியே வராங்க. விஜய் ரசிகர்களோ இல்ல விஜயோட கட்சியில இருக்கங்க தான் கேள்வி கேட்கணும், அவங்க சார்பா கூட கேட்கலாம். அவங்க வந்து மூளையை வந்து பீரோல கழட்டி வச்சுட்டு வந்து வெளியே வர்றாங்க. அவங்க கிட்ட என்னதான் பதில் சொன்னாலும் நான் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால விஜய் ரசிகரா என்ன? இல்ல இல்ல, விஜய் கட்சி. விஜய் ரசிகர் இல்ல. ஓகே, அப்போ இதுதான் வந்து அரசியல் அப்படிங்கும்போது நீ உன்னை வந்து மக்களோட மக்களாவே நீ போக தயாரா இல்லை. நீ அப்படி ஒரு இது கொடி அறிமுகத்தை பார்க்கலாம், நேரம் வந்த ஆபீஸ் பேரர் உன் கட்சியில தலைவர் பொதுச் செயலர் பொருளாளர் இப்படி ஒரு குரூப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த கொடி அறிமுகப்படுத்துவோம். இதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணது. ஏதோ 50-100 பவுசரோட வந்த ஒரு மேடையில் நின்ன கொடியை அப்படி தூக்கி காட்டின வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ப்ரெஸ் கார்னு கூட உன்னால் பயிர் சொல்ல முடியல. கேட்குற கேள்விக்கு வந்து ஏன் பயப்படுற? செய்தியாளர் சந்திப்பை ஏன் மறுக்கிற? செய்தியாளர் சந்திப்பில் எதிர்கொள்ளணும். இல்லை, அவர் பதில் சொல்லலை அப்படின்றதுனால வந்து மீடியாவை பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி, இப்போ வந்து எல்லாருமே ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா உதாரணம் சொல்லுங்க, ஒரு தொகுதிக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் இப்படி தான் நியமிப்பாங்க. இப்போ இவர் நியமிச்சிருக்குது என்னென்னா 234 தொகுதிக்கும் வழக்கறிஞர்கள் நியமிச்சிருக்காங்க. எதுக்கு வழக்கறிஞர் நியமிக்கலாம்? கட்சி தொண்டர்களை திருட சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கா, இல்லை கொலை பண்ணுறது கற்றுக் கொடுக்கறதுக்கா, அல்லது கொலை திருட்டு வழக்கில் உள்ளவங்க அதிகமாக அவங்க கட்சியில் இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக வழக்கறிஞர் நியமிக்கிறீங்களா? எல்லா கட்சியிலும் வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அது மாவட்டம், வட்டம், தொகுதி எல்லாமே இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவன் முதல்ல வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளாக வழக்கறிஞர்களை தான் நியமிச்சிருக்கான். நீ தான் கன்றாவி ஆளுங்கட்சியும் சரி, இங்கே மாநிலத்தையும் சரி, மத்தியிலையும் சரி, ஆளுங்கட்சியை எதிர்த்து வாயை திறந்து பேசுனதில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கிட்ட வழக்கறிஞர்? உனக்கு உங்கள் கட்சி நீ ஆரம்பித்து உங்கள் ரசிகர்களையோ இல்லை உங்க ஏதோ ஒரு வழக்கு இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா உங்களை? இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நீ எதுக்காக நீ வந்து வழக்கறிஞர் நியமனம் பண்ணுற? முன்கூட்டியே வர பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்காக கூட இருக்கலாம். இல்லை, முன்கூட்டியே வர பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலையே.
எப்படியோ மாநாடு நடக்கும்போது பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா எல்லா கட்சிகளும் நடத்தும் போதும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்ப இவருடைய மாநாடுக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பிரச்சனைன்னா மாநாட்டுக்கு பிரச்சனை வந்து என்ன, தொகுதிக்கு வழக்க நியமனம் பண்ணி என்ன பண்றது? இல்ல, குஜராத் மாரி இந்த போலி நீதிமன்றம் எதுனா நடத்த போறியா? குஜராத்தில் போலி நீதிமன்றம் நடந்தது தெரியுமா? சுமார் 5 வருஷமாக நடந்தது. குஜராத் பாஜக ஆட்சியில் போலி நீதிமன்றம் நடத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணி அந்த வழக்கறிஞர்கள் தான் உங்களை போன்ற கிளைண்ட்டு பார்ட்டிகளை கூப்பிட்டு வந்து இந்த நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்கேன். அது போல் எதனா ஒரு செட்டப் வச்சிருக்கேன். அதாவது ஒரு போலி நீதிமன்றம் உருவாக்கி அந்த சினிமாவில் நீ காட்டுற மாதிரி போலி நீதிமன்றம் உருவாக்கி அந்த நீதிமன்றம் மூலயமா எல்லாருக்கும் தூக்கு தண்டை கொடுக்க போறியா? இன்னும் ஒன்றும் புரியல. எதுக்கு நீதிமன்ற வழக்கறிஞர்களின் நியமனம் எதுக்குன்ற தொகுதிக்கு ஒரு ஆள் முதல்ல, அதுவும் முதல்ல எடுத்தோடனே வழக்கறிஞர் நீதிமன்றம், இதுவே அவனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தலைவர் செயலாளர் ஒரு கட்டமைப்பை, அது வேற விஷயம். ஆபீஸ் பேரர் ஒரு மாவட்டத்துக்கு இல்லை வட்டத்துக்கு அல்லது தொகுதிக்கு அது நியமனம் பண்ணுவாங்க, அது நேச்சுரல். அது வழக்கறிஞர்கள் நியமனம் என்பது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியா இருக்கு. எப்படி கமலஹாசன் இப்படி தான் நம்ம ரிட்டையர்ட் ஆஃபீஸர்கள்லாம் நியமனம் பண்ணாமல், ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் என்ன சொல்றேன், அவன் தான் பதவியில் இருந்துட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தான் பதவியிலேருந்து ஓய்வு பெறான். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஒரு கலெக்டராக இருக்கட்டும், அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்களுக்கு எதிராக இருந்துட்டு அது போன்ற நபர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்து அவர் பொறுப்புகளை கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? என்ன ஆச்சு? கடைசியாக நக்கிட்டு போனார். ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேட்டரியை எடுத்துக்கிட்டு டிவெல்லாம் அடித்து உடைச்சார் கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெஜன் மூவிஸ் ஒரு படம் எடுத்துட்டாங்கண்ணா. உதயாநிதி மாரி மகா உத்தம உலகத்திலே இல்லைன்ட்டு போயிட்டான். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி திமுக கூட வச்சுக்கிட்டாப்புல, பண்ணப்பிள்ளையா இல்லையா? சொல்லுங்கள், நடந்ததா இல்லையா? அப்போ உங்களுடைய இதுவே இவ்வளோதான். நீ ஏதாவது ஒரு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல, திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்காப்புல, இல்லை பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல, இல்லை பாஜகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்காப்புல, அந்த மணிப்பூரில் நடந்த அந்த பெண்களுக்கு நடந்த கொடூரத்தை விமர்சனம் பண்ணியிருக்காப்புல, அல்லது பல விஷயங்கள் புல்டோசர் கொடூரத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இந்தியா முழுக்க தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய பாசிச பயங்கரவாத அரசு செயல்பாடுகளை நான் எதிர்த்துட்டு இருக்காருப்பில். அதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் தன்னுடைய தொண்டர்கள் மீது வழக்குமெல்லாம் வழக்காக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அந்த வழக்கில் இருந்தாலும் அவங்களை விடுவிக்கிறது, சட்ட ரீதியாக விடுவிக்கிறதுக்காக அதுக்காக நான் வந்து வழக்கறிஞர் நியமிக்கலாம்னு சொல்கிறேன். நாதாரே, நீ வந்து இதில் பேசுனதே இல்லை யாரை பற்றியும். சினிமாவில் ஓன பேசி காசு சம்பாதிச்சிருக்கேன், அரசியலாக பேசி காசு சம்பாதிச்சிருக்கேன். சினிமா வேற, நிஜம் வேற. சினிமாவில் யாரோ திரைக்கதை எழுதுவான், யாரோ கதை எழுதுவான், யாரோ டைரக்ட் பண்ணுவான், யாரோ உழைப்பாங்க, அதில் வந்து நீ தான் எல்லான்ற மாதிரி வந்துடும். இது நிஜ வாழ்க்கை அரசியல். மக்களோட மக்களாக இருந்து போராடக்கூடிய ஒரு களம் அரசியல். இந்த களத்திலே நீ அங்கே நடித்த மாதிரி இங்கே நடிக்கிறேன்னு சொன்னால் டோட்டல் ஜீரோ தான். மாநாட்டுக்கு அடுத்து அவர் கண்டிப்பாக பேசலாம். இப்போ மாநாட்டுக்கே அவர் பேச தான் போகிறாரு, அதுக்கடுத்து கண்டிப்பாக அவர் பேசுவார்ல? இல்லை, இது இதுவரையும் பேசல, மாநாட்டுக்கு பிறகுதான் பேசுவாரா? மாநாட்டுக்கு முன்னாடி பேசணுன்ற அவசியம் இருக்கா சார்? நான் சொல்றேன், செய்தியாளரை சந்திப்பேன். விஜயகாந்த் கூட ஒரு மாநாடு போட்டார் கட்சியார், அவரும் நடிகர் தான், நடிகர் தானே, கட்சியாருமே மாநாடு போடுறாரு. உதாரணத்துக்கு அந்த மாநாடு இடத்த பார்வையிட போறாரு. ரசிகர்களும் ஊடகவியலர்களும் நிறைய சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஆய்வின் கத்தி அவர் பேசுகிறாரா இல்லையா? அதேமாரி ஏதாவது இங்கே நடந்ததா? இவர் போகவே இல்லை ஒன்றும். அந்த மாநாடு இங்கே நடக்குது, இது நடக்குது. அந்த கடைசியாக வந்து அது என்னது, அந்த இன்னும் இது அடிக்கல் நாட்டு விழாவா மாநாட்டு சம்மந்தமாக, அது கூட இவர் போகல. புஷ்டி ஆனந்தன் தான், அவன் பயங்கரமாக நடிகிறான். இவனுக்கு மேலே அப்பனா இருக்கான் அவன் நடிகர். நேற்று ஒருத்தன் இறந்துட்டானோ கூக்குன்னு அழுகிறான், பொம்பளை அழுகிற மாதிரி. இல்லை, அழுகிறதுன்றது எல்லாருடைய உரிமை தானே சார். அவருடைய நண்பர் இறந்துட்டாரு, அவர் அழுகிறாரு, அதுக்கு வந்து பொம்பளையா அழுகிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, பொம்பளை இல்லை, அதாவது நீ அழுகிறத வேற விஷயம். அந்த அழுகு அழுகி பார்வையே பார்த்தீங்கன்னா நடிப்பா தெரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதே புஷ்டி ஆனந்தன் தான் 2 நாளைக்கு முன்னாடி இப்போ பேசும்போது என்ன சொன்னாப்புல, உன் கம்பெனியில் காசு கொடுப்பாங்க, காசு கொடுக்கட்டோம், காசு கொடுக்காமல் போட்டோம், ஆனால் நீ மாநாடு இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலையை கூட தூக்கி போட்டு வான்னு சொன்னால் இன்றைக்கி என்ன இந்த நடிப்புன்னு கேட்குறேன். சரி, வேலையை தூக்கி போட்டு வந்தான்னு வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு நீங்கள் நினைக்கிறவங்க 100,000 பேர் வேலையை தூக்கி போட்டு வந்துடுறான் மாநாட்டுக்கு. அவனுக்கு பூவாவுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு நீ உதவி,
அப்படி ஒரு கொடூர மனப்பான்மையோடு நீ பேசுற நபரு இன்னைக்கு ஏன் திடீர்னு குக்குன்னு அழுகிறானி? அப்ப நடிப்பு தானே அது. சார், அந்த பேசுனதுக்கும் அழுததுக்கும் சம்பந்தமே இல்லை தானே? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னா அவருக்காக அழுகிறது தப்புன்னு சொல்ல, அழுகிறது நடிப்புன்னு சொல்ல. ஆனா அவன் அழுது முழுக்க முழுக்க நடிப்பு. ஏன் சொன்னா மீடியாவில் வரணும், கட்சி தொண்டர்கள் மீது குஷி ஆனந்து எவ்வளவு பாசமா இருக்கார் பிறகு காட்டணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் பேசிட்டான் பாத்தீங்களா, இது முழுக்க முழுக்க எல்லாமே நடிப்பு தான் கேள்ட்டா. அதுக்கு முன்னாடி பேசணும் பாத்தீங்களா, என்னன்னு சொன்னா நீங்க வந்து வேலையை விட்டுடு, வெட்டியை விட்டுடு, நான் தலைவரை பார்க்க போறேன்டா. யார் தலைவர்? விஜய் கூத்தாடியை பார்க்கறதுக்கு தலைவரை பார்க்க போறேன்டான்னு சொல்லிட்டு வா கிளம்பி அப்படின்னு இல்லை. இது வந்து சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சிட்டாங்கனால. அப்போ ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அழிக்க முடியாது, பக்கத்தில் பெரிய கோடா போடணும். அப்போ இந்த மரணம் யதார்த்தமாக நடந்திருக்கு. இந்த மரணத்தை வச்சு ஒரு அப்படியே தன்னை வந்து எப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் மீது அவ்வளோ பாசம், அதாவது வேலை வெட்டி அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ பாசமாக இருக்கார் புஷி ஆனந்த் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுங்க, இது வேற அது வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த கட் அவுட் பற்றி பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு சார். ஏன்னா எம்ஜிஆர் அவரோடும் அதே மாதிரி அண்ணா அறிஞர் அவருடைய கட் அவுட் வந்து வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை சர்ச்சை இவரெல்லாம் ஒரு இவனுடைய பேனர்லாம் கட் அவுட்டில் வந்து என் படம் வைக்கல உன் படம் வைக்கலன்னு சொல்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களாம் வந்து பெரிய தலைவர்கள், அவங்களுடைய புகைப்படம்லாம் வைக்கிற அளவுக்கு இவனுக்கு இன்னும் தகுதியை வளர்த்துக்கலன்றாங்க, தகுதியை வளர்த்துக்கல. அப்படி இருக்கும்போது அது போன்ற நபர் அவங்க புகைப்படம் அந்த பேனரில் வந்து கட் அவுட் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறதே தவறு. முதல்ல இந்த தலைவர்களை வைக்கிறதுக்கு இந்த தமிழக மக்கள் ஏற்றுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அம்பேத்கருடைய வரலாறு என்பதும் பெரியாருடைய வரலாறு என்பதும் கர்மவீரர் காமராஜருடைய வரலாறு என்பதும் மிகப்பெரியது. அது அது உழைப்பினுடைய வெளிப்பாடு, மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக படிந்த தலைவர்கள். அது போன்ற தலைவர்களை ஒரு கூத்தாடி வந்து வச்சுட்டு அதுக்கு நடுப்புற அவன் நின்றுக்கிட்டு நிற்கிறதெல்லாம் வந்து லாஜிக்காகவே ஏற்றுக்க முடியாது, புரியுதுங்களா? இருந்தாலும் அரசியலுக்காக அது பொது தலைவர்கள் யார் யாரவனாலும் வச்சுக்கலாம், இதை கேள்வி கேட்க முடியாதுன்னா அவ்வளோதான், உண்மையில கேள்வி கேட்க முடியாது. பட் விளக்கம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வைக்கவே அனுமதிக்க கூடாதுன்றான். தமிழக மக்களாக போய் இறங்கி அதை கட்டவுட்டெல்லாம் பிடிங்கி போட்டு வந்துடும். வரீங்களா நீங்கள்? நான் போய் பிடிங்கி போடுவோம், நான் கேஸ் வாங்க தயாராக இருக்கேன். சரி, விஜய் வந்து கட்சி பெயர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல மக்களுக்கு பல உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறையே வளர்ந்து வர ஒரு மனுஷனை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க? இல்லை, அவர் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி என்ன தமிழக மக்களுக்கு என்னென்ன பண்ணார்? அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து 5,000 பேர் 10,000 பேருக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தாரா? இல்லை ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிட்டாரா? அல்லது ஒவ்வொரு தொகுதியிலையும் வாழக்கூடிய ஏழை அப்பாவி மக்களை வந்து அவர் வந்து அவங்களுடைய மேம்பாட்டுக்காக வந்து ஏதாவது அவங்க தங்க வசதி உட்பட எல்லாத்தையும் ஏதாவது கிராமங்களை தத்து எடுத்து கொண்டாரா? நடிகர்கள் நிறைய நடிகர்கள் வந்து கிராமங்கள் ஊரை மாவட்டங்களை இப்படி தத்து எடுத்துருக்காங்க. அது போல் எதுனா இவன் தத்து எடுத்துருக்கானா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏதோ நிறைய செஞ்சார், நிறைய செஞ்சாருன்னு ஏதோ இந்த மழைநீர் நெல்லையில் மழைநீர் ஏற்பட்டது வெள்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே மக்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ அரிசி 2 புடவை 2 வேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் பசங்களை படிக்க வச்சிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல. எந்த அந்த ஸ்கூல் பசங்கன்னு பார்த்தா அது வந்து இங்கே அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் உட்பட சமூக அமைப்புகள் உட்பட நிறைய பேர் அந்த வேலையை வந்து படிக்க வைக்கிறதெல்லாம் சைலண்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடிகர்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலான மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் மட்டும்தான் பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் பேச முடியாது, புரியுதுங்களா? அதனால் வந்து அவர் ஏதோ நிறைய செஞ்சார் நிறைய செஞ்சாருன்னா அவங்க சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இந்த அனிதாவுடைய மரணத்துக்கு போய் பார்த்தாரு. ஏன்னா அது போகாமல் இருக்க முடியாது, போகாமல் இருந்தால் ஏன் சொன்னால் அந்த குறிப்பாக வந்து அந்த அனிதா வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றத்தினுடைய வற்புறுத்தல் தான் வேறு வழி இல்லாமல் அவன் போனான். ஏன் சொன்னால் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்களாக இருக்கோம், அனிதாவும் உங்கள் ரசிகர்களாக இருந்தது, நீங்கள் அவங்களுடைய மரணத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அப்போ மீடியா கீழே எல்லாமே கொஞ்சம் அனிதாவுடைய விஷயத்தை அப்போது எதிர்கட்சி திமுக இருந்தது, அனிதாவை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணாங்க திமுக. அப்போ பண்ணும்போது அப்போ நம்மளும் போயிட்டு வந்துடும்னு சொல்லி போயிட்டு வந்தது. அந்த ரசிகர்களுடைய வற்புறுத்தல் தான் போனதை தவிர அவன் வந்து உண்மையிலே அந்த அனிதா இறந்துச்சு இப்படி ஒரு பெண் நீட்டுக்காக இறந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சார்.